ஸோ இன்றைக்கி லைன் ரூல் ஸ்மார்ட் மூலமாக என்ன சர்வீஸ் வீடியோ பார்க்க போகிறோம்னா, போஷில் ஜிடிஎஸ் 250 Li இம்பேக்ட் இருந்துச்சு. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, டிசி மோட்டர் ப்ராப்ளம். ஸோ அந்த டிசி மோட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி மிஷினை ரன் பண்ணி பார்த்துடலாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரி ரிமூவ் பண்ணிக்கணும். பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு இருக்குது எல்லா ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரஷ் டைப், இது ப்ரஷ்லெஸ் கிடையாது, இது வந்து ப்ரஷ் டைப். ஸோ இதாங்க அந்த டிசி மோட்ரு. ஸோ இப்போ நம்ம நியூவாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மோட்ரு நம்ம வந்து ஃபிட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து நம்ம டிசி மோட்ரு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது வந்து ஓல்டு டிசி மோட்ரு, நியூ டிசி மோட்ரு நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. இதை நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கியர் பாக்ஸ் ஃபிட் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த டிசி மோட்ரு ஃபிட் பண்ணியாச்சுங்க. இது வந்து ஓல்டு டிசி மோட்ரு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டிசி மோட்ரு நம்ம வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சில் இருக்க அந்த ரெண்டு கனெக்ஷன் ஒயரை வந்து ப்ளஸ் மைனஸ் அந்த ஒயரை வந்து நம்ம சால்ட்ரிங் வைக்கணும். சால்ட்ரிங் வச்சு அதை நம்ம வந்து டைம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசம்பிள் பண்ணணும். ஸோ இதில் நம்ம மிஷின் ஃபிட் பண்ணியாச்சுங்க. ஃபிட் பண்ணி பேட்டரி மாட்டியாச்சு. நீங்கள் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது போன்ற உங்களுக்கு வந்துட்டு இம்பேக்ட் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு இம்பேக்ட் இருந்துச்சாலும் சரி, உங்களுக்கு லைன் டூல் ஸ்மார்ட் வந்து சர்வீஸ் பண்ணி தருவாங்க.